இன்றைக்கி 5 முட்டையில் எக் பூஜி பண்ண போகிறோம். அதனால் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 10 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 5 முட்டைங்க. இதை வச்சு தான் வேறு லெவலில் இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல், ஹோட்டல் சுவையில் எக் பூஜி பண்ணி காட்ட போகிறோம். அதுக்கு முதல் வெங்காயத்தை வெட்டிக்கலாம் நண்பர்களே. பாருங்கள், இந்த மாதிரி வந்து வெங்காயத்தை வந்து பொடியாக வெட்டிக்கணும் நண்பர்களே. பாருங்கள் எவ்வளோ அழகாக, எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ பொடியாக வெட்டுறாரு பாருங்கள் நம்ம மாஸ்டரு. அந்த 10 பச்சை மிளகாவும் இதே மாதிரி பொடியாக வெட்டிக்கலாம் நண்பர்களே. அந்த 4 தக்காளியும் பொடியாக நறுக்கிக்கலாம் நண்பர்களே. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கினு அந்த 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாம் நண்பர்களே. அதை இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கணும் நண்பர்களே. பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா வந்துட்டு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கணும். பாருங்கள் நம்ம மாஸ்டர் எவ்வளோ சூப்பராக கலக்குறாங்க பாருங்கள். மினிமம் வந்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா முட்டையை கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நொறநொறைய வரும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம் நண்பர்களே. கடாய் சூடாயிருச்சு. இப்போ செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் 100 கிராம் அதில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ வதங்கிருச்சு. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு அப்புறம் வந்து வெட்டி வச்ச பச்சை மிளகாய் இதை சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா பச்சை மிளகாய் அதில் வதங்கட்டும். கிளறிட்ட அப்புறம் வெட்டி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துக்கிட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்துட்டு தக்காளி வதம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூனு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு பிளாக் பெப்பர். அதிகமாக காரம் தேவைப்படுறவங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியமாக தான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி வந்துட்டு கிளறி விடுங்க. 1 நிமிஷம் வந்துட்டு தக்காளியை வந்து நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக எக் பூஜிக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதில் கலக்கி வச்ச நம்ம முட்டையை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணுங்க. கிளறி விட்டு எடுத்தால் ஹோட்டல் ஸ்டைலில், ஹோட்டல் சுவையில் சூப்பராக உங்களுக்கு எக் பூஜி ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்துருந்தது பாருங்கள். பார்த்தீங்களா கலர் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள் நண்பர்களே, எக் பூஜி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக பாருங்கள். அப்படியே லாஸ்ட்டில் எக் பூஜி பண்ணிவிட்டு மேலே அப்படியே அந்த கொத்தமல்லி தலை அப்படியே தூவி விட்டு இப்போ சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. மனமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலு, ஹோட்டல் சுவைங்க. ஹோட்டல் சுவையில் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றவங்க அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த குக்கிங் வீடியோவை மறக்காமல் பாருங்கள். முழுக்க முழுக்க ஹோட்டலில் இருந்து லைவாக உங்களுக்கு ஹோட்டல் சுவையில் செஞ்சு காட்டப்படும். நன்றி, பாய், வணக்கம்.